நன்றி திரு சண்முகம் அவர்களே, தலைவர் அவர்களே, சக சொல்வியர்களே, பார்வையாளர்களே, வணக்கம். வணக்கம். எனக்கு மன்றத்தில் வந்து அதிக இன்பத்தை தர்றது ஒன்று என்ன, மேல்நிலை உரைகள். இந்த மேல்நிலை உரைகள் தான் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு சிலர் தான் படைப்பாங்க. எனக்கு அதோட அந்த அடிப்படை உரைகள் முடிந்த பிறகு செய்கிற உரைகள் இது வந்து இன்று வந்து நம்மெல்லாம் வந்து கொடுத்து வச்சுருக்கோம். நல்ல ஒரு உரை படைக்கப்பட்டது. அதுவும் இல்லாமல் இது வந்து சிறப்புரை. இந்த சிறப்புரை கையேட்டிலிருந்து இன்றைக்கு வந்து செஞ்ச இந்த உரை மிக சிறப்பாக இருந்துச்சு. ஏன்னா முதலாவது வந்து அவருக்கு பாராட்டு தெரிவிச்சு கொள்ளணும். நம்ம முரளி, நீங்கள் செய்த ரொம்ப அருமையான விஷயம் எனக்கு பிடிச்சது என்னன்னாக்கா, நீங்கள் தொடங்கினது ஒரு பாடலோட கொண்டு வந்தீங்க, பாடல் வரிகளில் சொன்னீங்க. ஒரு பொண்ணு நினைச்சா பாலத்தை கட்டி முடிப்பா அப்படின்னா பெரிய பெரிய சாதனைகள்லாம் பெண்கள் செய்வாங்கன்றது வந்து அழகாக கொண்டு வந்தீங்க. அப்புறம் அந்த அங்கீகாரம் பெறவரோட சிரத்தை எடுத்து அவங்க அவங்க நிறுவனத்துக்கு போய் ஒரு சிலர் நீங்களே சந்தித்து குறிப்புகள் எடுத்துருக்குறீங்களே, அந்த சிரமத்தை உண்மையிலே நான் பாராட்டணும். அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுதான் இந்த உரைக்கு வந்து சிறப்பு சேர்த்த விஷயம் வந்து. அப்புறம் வந்து அவர்கள் அடைந்த அங்கீகாரங்கள், இந்த மீஃபா அவார்டு, சோபா அவார்டுன்ற அந்த அங்கீகாரத்தெல்லாம் பற்றி சொல்லும் பொழுது, இந்த அங்கீகாரத்துக்கெல்லாம் பின்னால் இருக்கிற அந்த உழைப்பு, அந்த உயர்வுக்கான அந்த பெண்மணியை கொண்டு வந்து எங்கள் கண்முன்னுக்கு வைக்கும் பொழுது, ஒவ்வொருத்தரோட முகங்கள் அதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் நிகழ்ந்துருக்காங்க. உங்களோட குரல் இன்றைக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. எப்போதுமே ரொம்ப அதிகமாக உயர்த்தி பேசுகிற பாவனையோட பேசுற ஆள் நீங்க. ஆனா இன்னைக்கு இந்த உரையை படைக்கும் பொழுது நீங்க அந்த பெருமையை எடுத்துக்காம அந்த பெருமையை அந்த பெண்மணிக்கு போய் சேரணுன்றத முயற்சி எடுத்து அதை நீங்க செஞ்சு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு செய்ய, அதாவது சிறப்பா செய்ய வேண்டிய விஷயங்கள், அது கொஞ்சம் கருத்துல என்னன்னு பண்ணிருக்கணும்னாக்கா, கண் தொடர்பு ஏதோ ஒரு காரணத்தால தெரியல இங்கேயே இருந்தது. ஒருவேளை இந்த வீடியோ பாத்துக்கிட்டு தெரியல, ஆனா இந்த கண் தொடர்பு வந்து நீங்க கொஞ்சம் இந்த பக்கமும் நீங்க பாத்துருந்து என்னோட அபிப்பிராயம். அது மட்டும் இல்லாம அந்த ஆரம்பத்துல நீங்க அந்த பாடல் வரையில பாடியே செஞ்சிருந்தீங்க, கொண்டு வந்திருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு இந்த இன்றைய சொல்வேந்தர் இருக்கார் இல்லையா, ஒரு சில உங்களோட பொறுப்புகள் அவர்களும் அவர்கிட்ட நீங்க செஞ்சிருக்கலாம். அதாவது என்னன்னாக்கா, சீன் சொல்லுவோம் ஆங்கிலத்துல வந்து, இந்த மாதிரி உரைகளுக்கு வந்து முத நம்மள இந்த அரங்கத்தை தயார்படுத்தணும். அடுத்து சொல்வேந்தர்களே, இன்று ஒரு முக்கியமான அங்கீகாரம் இந்த மன்றத்தில் வழங்கவிருக்கிறார்கள். இந்த மன்றத்தை மிக இந்த அங்கீகாரம் ஒரு பெண்மணிக்கு வழங்கவிருக்கிறார்கள். அது நான் சொல்றத விட இப்ப சொல்வேந்தர் முரளி அவர்கள் வாயாலே சொன்னா மிக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நீங்க அந்த வேலையை அவர்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் மிக சிறப்பான. ஆனா பொதுவா இன்று நீங்க படைத்த இந்த உரை முத்தாய்ப்பா அமைந்ததுன்றதுதான் என்னோட தவறு. வாழ்த்துக்கள்.